கர்த்தருடைய நாமத்துக்கு சோசரம். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு த ஃபாதர்ஸ் கிஃப்ட் டு த ஹியூமன் ரேஸ். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவானவர் நம்மீது வைத்திருக்க அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்துருக்காரு. நம்ம பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக அவருடைய குமாரனையே கொடுத்துருக்காரு. ரீசண்டாக ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். ஒரு அப்பா நகை கடையில் வேலை செய்கிறாரு. அவர் வேலை முடிச்சுட்டு வர நேரத்துக்கு அவரோட மக வந்து 7-8 வயசு பொண்ணு கடைக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அந்த ஸ்லைடிங் கேட் இருக்கும்ல, இரும்பு கேட்டு, அது எப்படியோ டிஸ்கனெக்ட் ஆகி அவள் மேலே விழுந்துருது. அவளை அங்கேருந்து காப்பாற்றி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியிலே அவள் உயிரை இழந்துடுறா. கடைசியாக அவள் சொன்ன வார்த்தை, அப்பா எனக்கு வலிக்குது அப்படின்னு. அந்த வார்த்தை மட்டும்தான் அவங்க அப்பா மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. திரும்பி திரும்பி பெற்றோர்கள் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அழுவுறாங்க. அது எவ்வளவு வேதனை தரக்கூடிய வார்த்தை, மனசுக்கு எவ்வளோ வலியை உண்டாக்கும். அதே போல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறாரு. பிதாவானவருக்கு அது எவ்வளவு வலியை உண்டாக்கியிருக்கும். ஆனாலும் நம்மளை மீட்கிறதுக்காக அவரோட ஒரே பேரான குமாரனை நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்துருக்காரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதம் வருது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற ஒரு பூவாக இருக்கட்டும், அதுலேருந்து வர நறுமணமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், நம்ம மேஜையில் வைக்கப்படுற உணவு முதற்கொண்டு எல்லாத்துலேயும் இயேசு கிறிஸ்துவோட பேர் எழுதப்பட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியமும், இயற்கையில் எல்லா ஆசீர்வாதமும் பிதாவானவர் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் கொடுக்குறாரு. கிறிஸ்துவானவர் தன்னைத்தானே தாழ்த்தி மனுஷ ரூபம் எடுக்கிறாரு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாக்கு தத்தமே அதான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், என்றென்றைக்கும் அவர் மனுஷ ரூபத்திலே இருப்பார். நம்ம மறுரூபம் ஆக்கப்பட்டு பரலோகம் போனாலும் அவரோட வடுக்கல் என்றைக்குமே அது வந்து அழியாது. அதை தான் சஹேரியால் சொல்லியிருக்காங்க. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கல் என்னதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பார். அப்போ நித்திய காலமாகவே அந்த வடுக்கள் நமக்கு நினைப்பூட்டும் வண்ணமாக அவரோட சரீரத்தில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தனக்கு இணையில்லாத ஒரு நிலைக்கு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்துறாரு. எதுக்காக? அவருக்கு ஒப்பாக நம்மளை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக. ஒரு வியாபாரி முத்துக்களை தேடுறது போல், ஒரு முத்துக்களை தேடுறது போல் நம்மளை வந்து தேடுறாரு. ஒரு முத்தை அவர் கண்டெடுத்தோடனே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து அந்த முத்தை வந்து வாங்குறாரு. அந்த வாங்கி என்ன தெரியுமா பண்ணுறாரு? சஹேரியா 9:16, அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்பட்ட கொடிகளின் கிரீடத்திலே பதிந்திருப்பார்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளை அவர் கிரீடத்தில் பதிக்கிறதுக்காக அந்த முத்தை தேடுறது போல் நம்மளை தேடி, நம்மளை ஒரு முத்தாக நம்மளை வந்து மதிப்பிட்டு நம்மளை வந்து மீட்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நம்ம எப்படி தேடணும்? அவர் நம்மளை தேடினது போலவே நம்மளும் ஒரு முத்தை தேடுறது போல தேடணும். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நம்ம அவரோட ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்காக நம்மளும் அவரை போலவே தேடணும். ஒரு வசனத்தை வாசி முடிக்கலான்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் 3:7-8 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுல போல நம்மளும் சொல்வோம், தன்னுடைய ஒரே பேரான குமாரன் சிந்தின இரத்தத்தினால நம்ம எல்லாரையும் மீட்டிருக்காரு. அதனால நம்ம எல்லோரும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மளை நீடிய பொறுமை உள்ளவராக காத்திருக்காரு. நாம் அவரண்டை திரும்புவோமாக. ஆமீன்.